ஹாய், இன்னைக்கு குட்டி வீடியோ, என்னோட பசங்களோட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தா. என் பையன்தான் கொஞ்சம் மூட் ஆஃபில் இருந்தான். அவனுக்கு அவன் பிடிச்ச ஷூ போடலன்னு சொல்லி, சாமி கும்பிடுங்க பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கும்பிட சொன்னேன். அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச ஷூ போடாதனால கும்பிட மாட்டேன்ட்டான். இந்த ஷூ 9:30 ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு வேறு லேட்டு. இவங்க இன்னும் சாக்லேட் வந்து யாருக்கு எந்த சாக்லேட் வைக்கணும், எந்த பாக்ஸ் கலர் வேணுன்றதில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்போவுமே ஸ்கூலுக்கு ஒரு ஆள் தான் கொண்டு போய் விடுவோம். இன்றைக்கி பர்த்டேன்றனால ரெண்டு பேருமே போகிறோம். இவ்வளோ தைரியமாக எங்ககிட்ட வீட்டில் பேசிட்டு கலர் ட்ரெஸ் போட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. அப்புறம் என்ன வந்து உள்ளே வந்து சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்கூல்லேருந்து 2:30 வந்தோடனே அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது. இந்த அதுதான் வந்து காலையில் வந்து அக்காவும் மாமாவும் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. அதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பினோம். ஸோ வந்து அப்புறம் மத்தியானம் ஸ்கூல் வீட்டு வந்தோடனே பாயசம் எடுத்துகிட்டு அக்கா வீட்டுக்கு போனோம். சரி, அப்படியே பசங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து காட்டிட்டு அப்படியே அங்கே பாயசத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சரி, பசங்க பர்த்டே தானே, சின்னதாக ஹாலில் கொஞ்சமாக ஒரு டெக்கரேட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும் இல்லையா, பலூன்ஸு லைட்டெல்லாம் எரிஞ்சால் நல்லாயிருக்குமேனு. என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுவார், நானாக கொஞ்சம் கசபசான் பண்ணுவேன். சூப்பராக இருந்தது ஃபைனலாக பார்க்குறக்கு. எங்கள் வீட்டில் அந்த செம்மரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலர், பசங்க ட்ரெஸ்ஸும் க்ரீனு. ஸோ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் க்ரீன் கலரில் ஒரு ஷர்ட் போடுங்க, நானும் எங்கிட்ட இருக்க ஒரு க்ரீன் போடுறோம், நம்ம இன்றைக்கி வந்து க்ரீன் கலரில் இருக்கலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி கேக் கூட க்ரீன் கலர்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ டெக்கரேஷன் நல்லா தான் இருந்தது. ஸோ பலூன் கூட ஒரு க்ரீன் கலரே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் மாமா வந்தார், அவர் ஹோட்டல் வச்சுருக்கனால ரொம்ப பிஸி, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிஸியாக தான் இருப்பார். 7 மணிக்கு 7:45 கூட ஒரு ஃப்ரீயாக இருந்தார். அப்போ வந்து எல்லாத்தையும் ஜெம்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ வந்து ஸோ லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு பார்த்துட்ருந்தோம், சரி எப்படி இருக்குது பேக்ரவுண்டு எல்லாமே. லைட் ஆஃப் பண்ணால் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பட் அப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அப்புறம் லைட் போட்டுட்டோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது செம்மர் அந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு நம்மளே போதும் இல்லையா அப்படின்னு அப்படியே அதேவே பண்ணிட்டோம். ஸோ அக்கா பசங்களாம் வந்துட்டாங்க. இவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி அவங்களுக்கு கூட இந்தி டியூஷன்லாம் நான் கட் பண்ண சொல்லிட்டேன். எல்லாம் வீட்டுக்கு வாங்க, யார் இந்தி டியூஷன்லாம் போக வேணாம், என் பசங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கப்புறம் போதும்ன்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களை வந்து பிடிச்சா கிடைக்காது, எல்லாம் கேக் சாப்பிட்டு மூஞ்சி கை ட்ரெஸ்ஸில் எல்லாம் அப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போவே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேக் வந்து நாங்கள் வந்து எங்கள் கசின் அஸ்வினி, நான் பேர் சொல்லியே சொல்கிறேன் இனிமேல் எல்லாரையும், ஸோ அப்போ உங்களுக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ என்னோடய கசின் அஸ்வினி வந்து அவள் தான் வந்து கேக் பண்ணுறான், அவள் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணுறான். அவள் வந்து பண்ண ஆரம்பிச்சிலேருந்து இப்போ எப்போவுமே ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவள் தான் கேக் கொடுப்பா. சூப்பராக இருந்தது கேக்கு, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் மோஸ்ட்லி அவளும் என் அண்ணாவும் அவள் பொண்ணும் இருப்பாங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியாத எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் வந்து அவ்வளோ இருந்தால் அப்படியே எங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போவுமே எல்லாமே ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க கேக் வெட்டுறது. எப்போவுமே பர்த்டேக்கு வந்து கேக் வெட்டும்போது என்னென்னா நிறைய பிளான் வச்சுருப்பேன், நான் மனசில் ரொம்ப கற்பனையாக வச்சுருப்பேன். நிறைய இன்ஸ்டா வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப கற்பனையாக இருப்பேன். இவள் வந்து கேக் கட் பண்ணணும், அவளுக்கு ஊட்டி விடணும், அவள் இவளுக்கு ஊட்டி விடணும், மொத்தம் கொடுத்துக்கணும்லாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நான் பின்னாடி உட்காந்து வாழ் 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 வாழ்ன்னு கத்திகிட்டே இருப்பேன். குடுறா, அவளுக்கு வாயில் வச்சு கொடுறா, ஊட்டி விடுறா, அது பண்ணடா இது பண்ணடான்னு கத்திகிட்டே இருப்பேன். அவன் பாட்டி கேக்கை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவனே நல்லா சாப்பிட்டே இருந்தான். ஃபஸ்ட்டு கேக் வெட்டினோடனே அவன் எங்கள் அக்கா பொண்ணு தான் கொடுத்தான். அவனுக்கு அக்கா பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் குடுறா குடுறான்னா அவன் பாட்டிக்கு எல்லா கேக்கு வெட்டிட்டு அவனே வாயில் போட்டு சாப்பிட்டே இருந்தான். கடைசியாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லி பிடி, அவள் வேறு ஒரு சைடில் சண்டை போட்டுருந்தா, அவள் கேக் வெட்டி அது வரமாட்டேது அந்த மாதிரி இது மாதிரி அவள் கொஞ்சம் அப்படியே சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி இதாக இருந்தா. அவன் என்னடானா கேக்கை வெட்டி வெட்டி அவன் சாப்பிட்டே இருந்தான். நான் பின்னாடி ரொம்ப கத்திகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக எப்படியோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. இனி நீங்கள் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நான் வந்து காட்டுறேன். சும்மா எனக்கு ஒரு மெமரிக்காக நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நான் நினச்சா கொஞ்சம் ஷார்ட்டாக அப்லோட் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து எப்போவாச்சும் பார்த்தா நல்லாயிருக்கணுன்றக்காக எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஊட்டி விடுவார், அப்புறம் எங்கள் அம்மா ஊட்டி விடுவாங்க, என் அக்கா இப்போ, அப்புறம் என் ஹஸ்பண்டு, அப்புறம் வந்து என் பசங்க ரெண்டு பேருமே வந்து இதுதான் ஸ்ரீஷா அஸ்வினியோட பொண்ணு, இது எங்கள் அக்கா பொண்ணு, நாங்கள் வீட்டில் அம்மூன் கூப்பிடுவோம், அப்புறம் என் அக்கா பையன் விதுலு. ஸோ இவ்வளோதான் நாங்கள் இதுதான் என்னோட ஒரு ஃபஸ்ட் சர்க்குன்னு சொல்ல முடியாது. இவங்க தான் மோஸ்ட்லி வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அடுத்த லெவல்னால் அப்புறம் என்னோடய அப்பா கூட பிறந்தவங்க அவங்க பசங்க அந்த மாதிரி அவங்க வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது இப்போ என்னோடய 5th birthday சிக்ஸ்தான் அப்படின்றனால சரி யாரையும் எல்லாத்தையும் கூப்பிடல. ஸோ எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு.
தர்ஷினி இதுதான் எங்கள் அண்ணா, இதான் ஸ்ரீஷா. இத்தனை நாள் வீடியோ அவங்க எடுத்துகிட்டு இருந்தனால யாருமே கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்கள கவர் பண்ணி ஒரு வாட்டி நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது, பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர். ஆக்சுவலி எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும், ஆனால் எங்கள் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதனால நான் பட்டர் ஸ்காட்சாக மாற்றிட்டேன் கடைசியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் ஸ்டூவும் சிக்கன் ஸ்டூவும் வைக்க சொன்னேன் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா புட்டிவாதமாக வைக்கவே மாட்டேன்ட்டாங்க, மோஸ்ட்லி ஏதாவது கேட்டால் வச்சு தந்துடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்டப்பனாக உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, எல்லோரும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா வைக்கவே மாட்டேன்ட்டாங்க. அங்கே ஒரே டிஸ்கஸ்மெண்ட்டாக போயிட்டு இருந்து இட்லி ஸ்டூ வந்து இட்லிக்கு நல்லாயிருக்குமா, தோசைக்கு நல்லாயிருக்குமா, ஆப்பத்துக்கு நல்லாயிருக்குமா, ப்ரெட்டுக்கு நல்லாயிருக்குமான்னு. எங்கள் அண்ணாவோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூ வந்து ப்ரெட்டுக்கு தான் நல்லாயிருக்கும்னு. எனக்கு வந்து இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஸ்டூவும் இட்லியெல்லாம் வச்சாங்கன்னா ஒரு 10 இட்லி தின்னுருவேன் நினைக்கிறேன், எனக்கு அப்படி பசிக்கும். அப்படியே அது நிறையா எனக்கே ஒரு செம்பு ஃபுல் குழம்பு வேண்ட வெறும் ஸ்டூ வச்சா. ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய டயட்டில் ஃபஸ்ட் டைம் நான் இட்லி சாப்பிட்றேன் ஒரு 22-23 டேஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லோரும் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபன் டைம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக மாற்றி ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வந்து பேசிக்கிட்டு எதாவது கலாய்ச்சிட்டு கொஞ்சம் எங்கள் அப்பா தான் கலாய்ச்சோம். அதுக்கப்புறம் நான் மட்டும் கேக் சாப்பிட்ருந்தேன், அந்த பிளேட்டில் கொஞ்சம் மிச்சம் வந்து மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஸோ வந்து எப்போவுமே வந்து சண்டே வந்து பர்த்டே வந்துச்சுனாலோ இல்லை சண்டேஸ் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு அப்புறம் கேக் வெட்டிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்காக, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசுவோம், டீ வச்சு குடிப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது இட நாள் டியூஸ்டே வந்தனால ரொம்ப என்ன சொல்ல, எல்லாருமே டியூஸ்டே அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது எல்லாத்துக்கும் பசங்களுக்கு. அப்புறம் இவங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க, சுங்கத்துலேருந்து வந்திருக்காங்க அண்ணா. ஸோ அவங்களுக்கும் சீக்கிரமாக போகணும், எங்கள் மாமா கடை சாத்தில் கடையிலேருந்து வந்திருந்தார், அவருக்கும் போகணும். அவர் போயிட்டார் அப்புறம் சீக்கிரமாக அக்காவுக்கும் போகணும், படிக்க வைக்கணும், எக்ஸாம்னு கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தது. இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வேலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லோரும் போனக்கு வர அதை கழட்டி அதெல்லாம் திருப்பி செப்பரேட்டாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தனியாக ஒரு பாக்ஸில், லைட்ஸ்லாம் தனியாக ஒரு பாக்ஸில், எல்லாமே பிரித்து எடுத்து வைக்கிறப்பல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பேற்று கொஞ்சம் அதெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஃபோட்டோவே அமையலைன்னு சொல்லலாம், மேபி அது எனக்கு என்ன தோணுன்னா ஒரு வீக் டேஸில் பர்த்டே வந்தனால நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு 7:00 மேலே செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லோரும் வீட்டுக்கு போகணுன்ற ஹரிபரியில் ஃபோட்டோஸ் சரியாக எடுக்கல, இல்லைனா நான் கொஞ்சம் நல்லா ஃபோட்டோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ.